வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன். நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆழ்கடலில் வந்து மீன் பிடிக்க போயிருந்தோம். நம்ம பொதுவாக ஆழ்கடல் போனால் ஒரு 10 நாட்கள் கிட்ட தங்கி தான் மீன் பிடிப்போம். அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த சும்மா இருக்கிற நேரம் அங்கே தூண்டி பயன்படுத்துவோம். இந்த தும்பு தூண்டி, அப்புறம் அந்த தூண்டியில் அந்த கட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த பொம்மை மாதிரி இருக்கும்ல, அந்த கட்டெல்லாம் பயன்படுத்தி தூண்டி போட்டு நாங்கள் மீன் பிடிப்போம். அப்படி இந்த தும்பு தூண்டி போடும்போது எங்களுக்கு இந்த பர்லா மீன் மாடிச்சு. இதை நாங்கள் வந்து அவுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீனை வந்து நாங்கள் எப்படி அந்த தூண்டி போட்டு பிடிச்சோம் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். நம்ம வந்து தொடர்ந்து கடல் சம்மந்தமான வீடியோ வந்து நிறைய பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஸ் வரணும் அப்படின்னா கீழே வந்து ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பெருசாக இருக்கு. மீனில் வந்து ரொம்பவே அழகான மீன், அது பர்லா மீன் தான். பர்லா மீன் வந்து இந்த தண்ணியில் வந்து இந்த பச்சை கலர், மஞ்சள் கலர், இப்படி பல கலரில், வெள்ளை கலர், இந்த மூணு கலரில் அப்படி தெரியும். கடலில் அந்த தண்ணியில் பார்க்கும்போது ரொம்பவே அப்படி பல கலரில் வந்து தெரியும். அந்த மீன் பார்க்க தண்ணியில் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும், அப்படியே கலர் மீன் மாதிரி இருக்கும். அதனால் பெரிய சைஸாக இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணியில் இருக்கும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மீன் வந்து இறந்ததுக்கப்புறம் என்ன நேரத்தில் வந்து இருக்கும் அப்படின்னா கருஞ்சாம்பல் நேரத்தில் ஆயிரும். ஏன்னா இப்படி கலராகவே இருக்காது. இறந்ததுக்கப்புறம் இந்த நிறமெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி கருஞ்சாம்பல் நேரத்தில் ஆயிரும். உயிரோடு இருக்கும்போது இந்த மீன் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். பல நேரத்தில் வந்து அப்படி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பர்லா மீன் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம பர்லா மீன் வந்து பொதுவாக வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றதோட பொறிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பொறிச்சு சாப்பிட ரொம்பவே ஒரு டேஸ்ட்டான மீன். அதான் ஆழ்கடலில் மீனில் வந்து பொறிச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கிற மீன்னா நம்ம பர்லான்னு சொல்லலாம். இதை வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் நாங்கள் அவுல்ஸு, போலீஸு இந்த மாதிரி அந்த மீனை வந்து சொல்லுவோம். இதேமாதிரி உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் அப்படின்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக வந்து இந்த பர்லா மீனோட அந்த தலைப்பகுதியை வச்சு இது ஆண் மீனாக பெண் மீனான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பொதுவாக ஆண் மீனை விட பெண் மீன் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். அதோட தலைப்பகுதி ஆண் மீனுக்கு வந்து ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும், ஆனால் பெண் மீனுக்கு வந்து ஒரு மாதிரி சப்பாட்டியாக இருக்கும். அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.